அனைவருக்கும் வணக்கம். தூரிகை ஜாலம் கிராபிக்ஸ் வடிவமைப்பு தமிழில் கற்றல் மற்றும் பயிற்சிகள். என் பெயர் மோகன். இன்று நான் கோரல்ட்ராவில் தொடர்ந்து நாம் டைமென்ஷன் டூல் பற்றிய பாடங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். டைமென்ஷன் டூல் பற்றின பாடங்களிலே அடுத்திருக்கக்கூடிய முதலிலே பேரலியர் டைமென்ஷன் பற்றி பார்த்தோம். அடுத்திருக்கக்கூடிய ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல் டைமென்ஷன் டூல் அப்படின்ற என்ன அப்படின்றத பார்க்கலாம். கிடைமட்ட மற்றும் நெடுவரிசைக்குண்டான அளவீடுகளை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இந்த ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல் டைமென்ஷன் டூல் அப்படின்ற கருவிகள் மூலமாக இது எப்படி தேர்வு செய்கிற மூலியம்னு சொல்லிடுறேன். நம்மளுடைய கருவி பெட்டி இருக்குது இங்கே, டூல் பாரில் இங்கே டூல் பேலட்டு கீழே பாருங்கள், ஒரு முக்கம் ஒரு ரெண்டு பக்கம் மூளையை இணைச்ச மாதிரியான ஒரு கோடு இருக்குது. அது கீழே வந்து ஒரு சிறிய ஒரு கட்டம், அது மூளை கீழே ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ணோம்னா கீழே பேரலியர் டைமென்ஷனு, அதுக்கு அடுத்தாப்புல ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. அந்த அதை வந்து அதனுடைய தேர்வு பண்ணிடுறோம். இந்த கருவிகளுக்கு உண்டான கட்டுப்பாடுகள் இங்கே இருக்குது பாருங்கள். டெசிமல் அப்படின்ட்டு தசம எண்கள் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், தசம எண்களே வச்சிடுறோம். இங்கே 0.00.00 இந்த தசம எண்கள் அப்படியே இருக்குது. நம்ம இங்கே இப்போ ஃப்ராக்சராக இது பண்ணோம்னா ஃப்ராக்சருக்கு உண்டான பின்ன எண்கள் வந்து இங்கே வந்துருப்பாருங்க. 0.06, 1/2, 1/4, 1/8, 1/16 இந்த மாதிரி பின்ன எண்கள் இங்கே வந்துடும். அப்புறம் யூஎஸ் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு அந்த அளவீடுகளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னம்னா இங்கே அதை கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடிக்கணக்கு, அப்புறம் அந்த அளவீடுகளில் இருக்கக்கூடிய துல்லியமான அளவுகள், இன்ஜினியரிங் நம்ம பொறியியல் துறையில் சம்மந்தப்பட்ட அந்த துல்லியமான அளவீடுகளை கொடுக்கறதுக்கு யூஎஸ் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. அதே மாதிரி கட்டடக்கலையில் வந்து நம்ம கட்டடக்கலை சம்மந்தமான வரைபடங்களை உருவாக்குறதுக்கு இந்த யூஎஸ் ஆர்கிடெக்சரல் அப்படின்ற இந்த ஒரு அளவீடுகள் நமக்கு ரொம்ப தேவைப்படுது. இந்த அளவீடுகள் நம்ம பயன்படுத்துகிறாங்க. இந்த ஒரு வரைபடங்கள் வரைஞ்சி அதில் இந்த மாதிரி அளவீடுகள்லாம் வேணும் அப்படின்னம்னா இந்த மாதிரி ஒரு துல்லியமான அளவீடுகள்லாம் இதில் கிடைக்கும். அந்த மாதிரியான தேர்வுகளுக்கு கோசம் இங்கே ஒரு 4 தேர்வுகளை கொடுத்துருக்காங்க. டெசிமல், ஃப்ராக்சர், யூஸ் இன்ஜினியரிங், யூஸ் ஆர்கிடெக்சரல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம தேவையானதை எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே நம்ம இங்கே டெசிமல் கொடுத்துட்டோம்னா டெசிமல் வரும். அப்புறம் இங்கே எம்எம் இருக்குது, இன்ச் இருக்குது, அந்த மாதிரி. இப்போ நம்ம இன்ச்சு வேணால் இன்ச்சில் எடுத்துக்கலாம், எம்எம்ல வேணால் எம்எம்ல எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரியான அளவுகள் நம்ம கொடுப்போம். அதே போல் இங்கே இப்போ மேலே டிஸ்பிளே த யூனிட் ஆஃப் மெஷர் இன் த டைமென்ஷனல் லைன் டெக்ஸ்ட், நம்ம எழுத்துக்கு மேலே என்னென்ன இந்த மாதிரியான இன்ச்சில் கோடுகள் வேணுமா அல்லது அந்த சில அடையாள குறியீடுகள் வந்து இங்கே இருக்குது. இதுகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அந்த ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ்ன்ட்டு அதெல்லாம் பற்றி இன்றைக்கி இப்போ பார்க்கலாம். அதில் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு டூல்களையும் வந்து இப்போ முதல்ல பார்த்துடலாம். அடுத்து இந்த ஒருங்கிணைப்பாக இதில் இருக்கக்கூடிய 5 டூல்களையும் வந்து ஒரு சிறப்பு வகுப்பாக பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல் டைமென்ஷனல் டூல் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு கிடைமட்டம் மற்றும் நெடுவரிசை ரெண்டு இது பொசிஷனில் ரெண்டு திசைகளில் மட்டும்தான் அளவீடுகள் நமக்கு அளந்து கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு புள்ளி எடுத்துக்கிறோம். இந்த ஒரு புள்ளியில் நம்மளோட மவுஸில் வந்து கிளிக் பண்ணி அதை அப்படியே மவுஸ் கிளிக்கை விடாமல் அப்படியே இழுத்து கொண்டு போய் இன்னொரு புள்ளியில் நிறுத்தி அதனுடைய அளவீடுகள் பார்த்தோம்னா இங்கே வந்து மெஷர் பண்ணி சொல்லும், அளந்து சொல்லிடும். அதுபோல தான் இது வந்து இப்போ குத்து உயரத்தில் வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி கிடைமட்டத்தில் ஒரு புள்ளியில் ஆரம்பித்து இன்னொரு புள்ளியில் கொண்டு போய் நம்மளுடைய மவுஸ் பாயிண்டில் உள்ள கிளிக்கை விட்டுட்டு திருப்பி அதை கீழே வந்து ட்ராக் பண்ணி இன்னொரு இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா அதனுடைய அகலம் வந்து தெரிஞ்சிடும். இதனுடைய உயரம் இதனுடைய அகலம் அப்படின்றது தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் இங்கே இந்த புள்ளியில் ஆரம்பிக்கிறோம், இந்த உயரத்தை செக் பார்க்குறோம், அங்கே கொண்டு வரோம். கொஞ்சம் தூரம் இழுத்திங்கன்னா இரண்டு அளவுகளுக்கும் மேலே வந்து ஒரு கோடு காமிக்குது. அந்த கோடு என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் எங்கேருந்து இந்த அளவுகளை வந்து அதனுடைய முடிவுகள், இந்த பொருளினுடைய முடிவுக்கு உண்டான கோடுகள் ரெண்டு ஒரு ரெஃபரன்ஸ் கோடுன் மாதிரி இந்த பொருளிலிருந்து தான் இந்த அளவு வந்து வருது அப்படின்றதுக்கு உண்டான ரெண்டு கோடுகள், இங்கே ஒரு கோடும் அதே மாதிரி இங்கே ஒரு கோடு ரெண்டு கோடு வருது.
இந்த ரெண்டு கோடுகளுக்கு இடைப்பட்ட அளவு இந்த ரெண்டு கோ இந்த போ இந்த புள்ளியிலையும் இந்த புள்ளியிலையும் ஒரு தொடக்க புள்ளியும் ஒரு முடிவு புள்ளியும் ரெண்டுமே வந்து இடைப்பட்ட ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு துல்லியமான அளவு தான் இங்கே நம்ம இந்த ஹரிசண்டல் ஆர் வெர்டிக்கல் கிடைமட்ட மற்றும் நெடுவரிசை அளவுகள் துல்லியமான நெடுவரிசை அளவுகளை நம்ம இங்கே பார்க்குறோம். அதை நிச்சயமாக காமிக்குது இது இந்த ரெண்டு இந்த கிடைமட்ட மற்றும் நெடுவரிசை இந்த ரெண்டு அளவுகளை மட்டும்தான் இந்த ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல் டைமென்ஷன் டூலில் பார்க்க முடியும். மற்ற கோண அளவுகள்லாம் இதில் பார்க்க முடியாது. பேரலியல் பேரலியல் டூலில் மாதிரி நம்ம எந்த கோணத்தில் வேணாலும் இதை திருப்ப முடியாது. இது 90 டிகிரி கோணத்துலையும் மற்ற 180 டிகிரி கோணங்களில் மட்டும்தான் இது வேலை செய்யுது. இதனுடைய இங்கே பாருங்கள் இந்த 111.96 எம்எம் இருக்குது. நம்ம இங்கே இந்த டிஸ்பிளே யூனிட்டு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி வேணாம்னா எடுத்துடலாம். பாருங்கள் இது தேர்வு பண்ணுறோம் டைமென்ஷனல் டூலில். இப்போ இங்கே ஒன்று எடுக்கிறோம், இந்த பிள்ளையில் நிறுத்துகிறோம். பாருங்கள் இப்போ நம்ம இந்த நான் இங்கே உங்களுக்கு பாருங்கள் டிஸ்பிளே யூனிட் அப்படின்னு இங்கே காமிக்கிது. டிஸ்பிளே தி யூனிட் ஆஃப் மெஷரிங் இன் டைமென்ஷன் லைன் டெக்ஸ்ட் அப்படின்னு இதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா இந்த எம்எம் இந்த மாதிரி மில்லி மீட்டர் அந்த மாதிரி இந்த அளவுகளுக்கு அடுத்து வரக்கூடிய இதுக்கெல்லாம் நம்ம தேவையில்லாட்டி எடுத்துடலாம். அப்புறம் ஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. நம்ம இந்த 129.63 இந்த பொருளினுடைய அகலத்தை காமிக்குது. இந்த அகலத்துக்கு முன்னாடி ஏதாவது எழுதணும் அப்படின்னம்னா இப்போ இது வந்து ஒரு வித்துன்னு வைங்க, வித்துன்னு எழுதணும்னா WITH வித்து அப்படின்னு இங்கே எழுதி என்ட்ரு கொடுத்துட்டோம்னா அந்த வித்துங்கிறது முன்னாடி வந்துடும் பாருங்கள். இது தான் ப்ரிஃபிக்ஸ்ன்ட்டு. ப்ரிஃபிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பாருங்கள், முன்னொட்டு. நம்ம இந்த நம்ம கிடைக்கக்கூடிய அலகில் முன்னு ஒட்டு அப்படின்னு பேர். இதுக்கு இந்த எண்ணுக்கு முன்னாடி நம்ம வித்து WIDH வித்து WIDH வித்து அப்புறம் லென்த்துன்னு வைங்க LENTH லென்த்துன்னு நம்ம இது பண்ணிட்டோம்னா அந்த லென்த் அப்படின்றது முன்னொட்டாக வந்துடும். பின்னொட்டு சஃபிக்ஸ் அப்படின்னா என்னென்னா பின்னொட்டு. இதுக்கப்புறம் வந்து சும்மா ஒரு ஃபீட்டுன்னு போடலாம், FTன்னு போட்டுடுறேன். FTன்னு போட்டு என்ட்ரு கொடுக்குறேன். அப்போ லென்த்து 129.63 ஃபீட் அப்டேட் அப்படின்ற மாதிரி ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி இந்த எண்ணுக்கு முன்னாடி வந்து சில எழுத்துக்களை சேர்த்துக்கலாம், பின்னாடி வந்து புள்ளிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய எண்ணுக்கு அடுத்து வந்து சில எழுத்துக்களையும் வந்து சேர்த்துக்கலாம். அதுதான் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்படின்ட்டு. இங்கே டைனமிக் டைமென்ஷன் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. அப்புறம் இங்கே சில இது இருக்குது, டெக்ஸ்ட் எபோ டைமென்ஷன் லைன்ட்டு இந்த எண்ணுக்கு மேலே வேணுமா அல்லது சமமாக வேணுமா அப்படின்றதெல்லாம் இங்கே சில அளவீடுகள் இருக்குது. இதை பாருங்கள், இதை பற்றி நம்ம இன்னொரு கோணங்களில் விரிவாக நம்ம உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இந்த ஹேர்லைன் அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய அளவீடுகள் அந்த லைனோட திக்னஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். இங்கே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், லைனோட திக்னஸ் மாற்றிக்கலாம். அதே போல் எழுத்துக்கள் தேர்வு பண்ணணும்னா பிக் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எழுத்து தேர்வு பண்ணி எழுத்துக்களோட அந்த ஃபாண்ட்டுகள் மூலிமா அதனுடைய எழுத்துக்களோட திக்னஸை அதிகப்படுத்தலாம், குறைக்கலாம், அந்த வேலைகள்லாம் பண்ணலாம். அப்புறம் இந்த கோடுகளை தேர்வு பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய லைன் மூலிமா நமக்கு தேவையான இந்த மாதிரியான டாட் லைன் தேவைன்னா டாட் லைன் வச்சுக்கலாம். இந்த மாதிரி லைன் கருவிகளையும் இதில் பயன்படுத்திக்கலாம். இந்த ஏரோக்களையும் பயன்படுத்தலாம். எந்த மாதிரியான ஏரோ வேணுமோ அந்த மாதிரியான இங்கே இருக்கக்கூடிய ஏரோக்களையெல்லாம் இதில் பயன்படுத்தலாம். இந்த ஹரிசாண்டல் வெர்டிக்கல் வந்து நெடுவரிசை மட்டும் குறுக்கு கிடைமட்ட வரிசைகள் மட்டும் மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுது, மற்ற வகையில் இது பயன்படுத்துகிறதில்லை. நன்றி.